யாயா, உன்னை பார்க்க ஊர்ல இருக்கிற ரவுடி புரிக்கு பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. உன் சொந்தக்காரங்க யாரும் வரல, உனக்கு நீ யாரும் இல்லையா? என்னமோ, இந்த ஊர்ல மோட்டார் காரங்களும் மனுஷங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அட இங்க பாருமா, ஜர்னலிசம்னு சொன்னா ரொம்ப புதுசா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என் பொண்டாட்டி என்ன அடிச்சானா அது சாதாரண விஷயம், நான் என் பொண்டாட்டி அடிச்சேன்னு வச்சுக்கங்க, அது கிரேட் நியூஸ். சார் சார், ஒரு சென்சேஷனல் சம்பவத்தை ஷூட் பண்ணிருக்கேன் சார், பாருங்க சார். அந்த நாராயண தம்பியும் ஆட்களும் மொத்த கடைகளையும் தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க சார், பாருங்க சார். மொத்தத்தையும் தீய வச்சு கொளுத்துங்களா? என் அண்ணன் இல்லாத இந்த சிட்டி நிம்மதியா இருக்க கூடாது. வெரி இன்ட்ரெஸ்டிங். புறம்போ அடிச்சு நெருக்குங்களா? அண்ணா, அந்த பொண்ணு வேணதா காலேஜுக்குள்ள போயிட்டானா? சும்மா சொல்லக்கூடாது நந்தினி, இது மூலமா உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. Thank you sir. ஹலோ குமார், சைதை குமார் பேசுறேன். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேப்பர்ல படிச்சிருப்பேன். என்ன ரவுடின்னு சொல்லுவாங்க. இப்ப வீரா வேஷமா ஒருத்தி ஷூட் பண்ணிட்டு வந்தாலே அதனை டெலிகாஸ்ட் பண்ண இந்த ஷாப்புங்களை எரிச்ச மாதிரி உன் வீட்டையும் காலேஜையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். உங்களுக்கு அந்த டென்ஷனே வேண்டாம் சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சார் சார், எனக்கு பிராக்டிகல்ஸ்ல 100% மார்க் வரும்ல சார், நான் ரிப்போர்ட் ஆயிடுவேன்ல சார். இத பாருமா, நியூஸ்ல சென்சேஷன் வரணுமே தவிர போன்ல வரக்கூடாது. நான் குடிச்சிட்டு காலேஜுக்கு வரமாட்டேன், காலேஜுக்கு வந்துட்டு தான் குடிப்பேன். இந்தம்மா நில்லுமா, நில்லுமா. உன்னை அத்தனை தடவை கத்தி கூப்பிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன், பாத்துமேனு உள்ள விட மாட்டேங்கிறான். என் பையனோட போட்டோ உங்ககிட்ட வந்துருச்சுமா. என்னது, என்கிட்ட உங்க பையன் போட்டோவா? ஆமாமா, உன் புஸ்தகத்துக்குள்ள இருக்கான்னு பாரு. ஓ சாரி, காலையில அவசரத்துல உங்க மேல மோதினதுல புக்ஸோட சேர்ந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, மழையில எவ்வளவு நேரம் எனக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுவா பாருங்க. கொடைய பிடிமா, கொடைய பிடிமா. செல்லும், எங்க போறீங்க? பேயற மழையை எங்க போறேன்னு கேட்டா அது எப்படி பதில் சொல்லும்? என் நிலைமையும் அப்படித்தாம்மா. அது என்னமோ, இந்த ஊர்ல எல்லாமே அலோகலமா இருக்கு. நான் என் பிள்ளைய தேடி இந்த ஊருக்கு வந்தம்மா. உங்க பிள்ளை இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு போக தெரியாதா? தெரியலம்மா, அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அட்ரஸ் இருந்தாலும் கிடைக்காது, இந்த ஊர்ல எப்படி தேட போறீங்க? உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுறேன், முதல்ல ஊருக்கு போயிடுங்க. பரவாயில்லம்மா, நான் என் புள்ள முகத்தை பார்க்காம ஊருக்கு போகவே மாட்டேன். அம்மாமா கொஞ்சம் நில்லுங்க, அட்ரஸ் இல்லாம எங்கன்னு போய் தேடுவீங்க? எனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு எல்லாரும் சொன்னாங்க, அவன் பிறந்தான். ஆனா இப்ப கிடைக்க மாட்டான், கிடைக்க மாட்டான்னு சொல்றாங்க. கண்டிப்பா கிடைப்பான். சரி, மழை விட்டதும் நீங்க போய் தேடுங்க, அது வரைக்கும் என் கூட வாங்க. ஆட்டோ